சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு திருக்குறளின் அதிகாரம் 23, ஈகை. ஈகை அப்படின்னா ஆங்கிலத்தில் கிவ்விங் அப்படின்னு சொல்கிறோம், கொடுக்கிறது பிறருக்கு. நம்மால் இயன்றதுன்னு சொல்ல முடியாது, நம்முடைய சக்தியின் அளவை பொறுத்து கொடுப்பதை தான் ஈகைன்னு சொல்கிறோம். அப்போ ஈகைன்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது, கொடையா, அதுக்கு பேர் கொடையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, அதை பற்றி அந்த திருக்குறள் அதிகாரம் விளக்குது. முதல் திருக்குறள் பாருங்கள், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. சேர்த்து எழுதியிருக்கிறாங்க, வரியார்க்கொன்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு கொடுத்துருக்கு. வரியார், வரியார்னா செல்வம் இல்லாதவர், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க. வறுமையில் இருப்பவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதற்கு பேர் தான் ஈகைன்னு கொடுத்துருக்கார். ஒரு பொருள் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஒருவர் நல்ல வசதியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல வசதியாக இருக்கிறாரு, அவருக்கு போய் நீங்கள் ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா அதை காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஈகைன்னு நம்ம எடுத்துக்கூடாது. அது என்னதுன்னா நம்ம அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுடைய மாவட்டத்தில் ஒரு புதிதாக வந்து ஒரு காவல்துறையிலேருந்து ஒரு அதிகாரி வந்து வர்றார் அப்படின்னா, அவருக்கு போய் ஒரு பொருளை கொடுக்கறதுங்கிறது இது ஈகையில் வந்து சேராது. இது என்ன அர்த்தம்னா, இதை கொண்டு கொடுக்கறதுனால நீங்கள் அவள்கிட்டருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அதுதான் அவர் கொடுத்துருக்காரு. வரியாருக்கு ஒன்றும் இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதற்கு பேர் தான் ஈகை, மற்ற எல்லாமே, அதான் சொல்ல மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னா, எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து எதிர்பார்ப்பை குறிவைத்து கொடுப்பதற்கு சமம். அப்போ வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. ரெண்டாவது திருக்குறள் பாருங்க, நல்லாரெனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க. நல்லாரெனினும், நல்லாரெனினும் குழல் தீது. உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, வேண்டான்னு சொல்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இப்போ வச்சுக்கோ நல்லதுக்கு தான் சொல்கிறேன் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் வேண்டாங்க எனக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க, ஒரு கட்டத்தில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறவோ நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிடுறீங்க. அப்படி நல்லதுக்கு நல்லதற்காகத்தான் கொடுக்கப்பட்டாலும் வாங்குவது தீது தான் அப்படிங்கிறார். வாங்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து தான் நீங்கள் என்ன பண்ணணுமா, அதை வைத்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வை வந்து மேம்படுத்தணும். நல்லதே நல்லது தான் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்த போகுது அப்படின்னு நினச்சாலும் குழல், குழல்னா வாங்குறது, நல்லாரெனினும் நல்லது என்றாலும் குழல் தீதுன்னு சொல்லி முடிக்கிறார். வாங்கிறது தீமை தான். ஆனால் மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. இப்போ இந்த இடத்துல குழப்பராக இருப்பாருங்க, ஆனால் கொடுக்கறது நல்லதுங்கிறார். அப்போ கொடுக்கறது எப்படி கொடுக்க முடியும், வாங்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும், மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்றுங்கிறார். உதாரணத்துக்கு நிறைய பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சில பேர் வந்து தர்மம் போடுறதுக்கு வந்து யோசிப்பாங்க வெளியே மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிறருக்கு வந்து கொடுக்கக்கூடாது, கடவுள் வந்து அவங்கள அந்த ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறாரு, அவங்க போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க வந்து வறியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ இவருக்கு கொடுத்துட்டு இருந்தால் உங்களுக்கு மேலுலகம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும் என்ன சொல்கிறாருன்னா, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்றுங்கிறார். எப்படி நல்லதே ஆனாலும் வாங்குவது தீதோ, அதே போல் மேலுலகமே உனக்கு இல்லை என்றாலும் ஈதல் தான் சிறந்தது அப்படிங்கிறார். நல்லாரெனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்றுன்னு கொடுத்துருக்கு. அடுத்தது, இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இளனென்னும் எவ்வம் உரையாமை அப்படின்னா, ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வர்றார், இப்போ நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வர்றாரு, அவரை பார்த்த மட்டுமே புரிஞ்சிருச்சு அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதை நீங்கள் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அவராக வாயை திறந்து, ஐயா என்கிட்ட ஒன்று இல்லை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டவன் அப்படின்னுங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடியே ஈதல் கொடுக்கக்கூடிய பண்பு, நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், நல்ல குடி பிறப்பு, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனிடம் மட்டுமே அது உண்டு அப்படிங்கிறார். இளனென்னும் எவ்வம் உரையாமை, என்கிட்ட இல்லைன்னு வார்த்தையால் உறைந்து கேட்பதற்கு முன்பே கொடுக்கக்கூடிய பண்பு, குலனுடையான் கண்ணே உள. குலன்னா நல்ல குலத்தில் பிறந்தவனிடம் மட்டும்தான் இருக்கும், அதான் கொடுத்துருக்கு. இளனெனும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. அடுத்தது, இன்னாதி இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இப்போ ஒரு பொருளை வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்க போகிறவருக்கும் சங்கடம்தான்,
கொடுப்பவருக்கு இன்பமாக இருக்குமான்னு கேட்டால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் கஷ்டம்தான் இருக்குங்கிறார். எந்த விஷயத்தில் கஷ்டங்கிறாருனா, இன்னாது இன்னாதுன்னா அதுவும் அவருக்கு வறுமையை தருமா, கஷ்டத்தை தருதான். இப்போ உதாரணத்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து கேட்க வருகிறாருங்கும் போது, அது கேட்பவருக்கு மட்டும் ஒரு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தாது, கொடுக்க போகிறவருக்கு என்ன இருக்குன்னா, ஐயோ நம்ம நண்பர் வந்துட்டு கஷ்டத்தில் வந்து நிற்கிறார அப்படின்னு நினைக்கும் போது கொடுப்பவருக்கும் மனதில் வறுமையை கஷ்டத்தை ஏற்படுத்தும். இன்னாதுன்னா துன்பத்தை, இன்னாது இறக்கப்படுதல். அப்போ இன்னாதுன்னா துன்பத்தை தரும். எது வரைக்கும் துன்பத்தை தரும் கொடுத்துருக்கிறாருன்னா, இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அவர் வந்து வருத்தத்தில் வந்திருக்கிறார், முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவர்கிட்ட நீங்கள் அந்த பொருளை கொடுத்து அவர் சந்தோஷப்படுற வரைக்கும் உங்களுடைய அந்த கொடுப்பவருடைய மனசுலையும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, வருத்தம் தான் இருக்கும். அவர் சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறமா தான், எப்பாடா பரவாயில்ல நம்மளுடைய நண்பர் நம்மள்கிட்ட வந்துட்டு வாங்க வந்ததுன்னு ஒரு பயனாக அவர் சந்தோஷப்பட்டுட்டார். அப்போ இந்த கொடுப்பதுடைய குணத்தை சொல்கிறாரு பாருங்க. கொடுப்பது என்பது வெறுமனையாக கொடுத்த மாத்திரம் மட்டும் அவருக்கு சந்தோஷத்தை தராது. வாங்கினவர் இன்முகம் காணும் அளவிற்கு அவர் முகம் மலர்ந்த பிறகுதான் இவருக்கு என்ன இருக்குமா, சந்தோஷம். அதுவரை அவருடைய வருத்தமாகத்தான் அவருடைய மனம் இருக்கும். இன்னாது இறக்கப்படுதல், இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அடுத்த திருக்குறள் பாருங்க, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல்கிற. இந்த உலகத்திலேயே திருவள்ளுவர் மாதிரி முனிவர்களுடைய பெரிய ஆற்றல், ஒரு மனுஷனோட பெரிய ஆற்றல் என்னன்னு கேட்டால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பசியாற்றல். நீ உலகத்தையெல்லாம் போய் கட்டுப்படுத்த வேண்டாம், உன் பசியை உன்னால் கட்டுப்படுத்த முடியுதா, அதுதான் உலகத்திலே பெரிய ஆற்றல்னு சொல்கிறார். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல்ங்கிறார். அப்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஒருத்தர் வந்து யார் தன்னுடைய பசியை கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் அந்த உலகத்திலே பெரிய ஆற்றல் உள்ளவன் சொல்கிறார். அடுத்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அந்த வலிமை எதற்கு அப்புறம் வருதுன்னா, இப்போ தான் சொல்கிறார், அது ஃபஸ்ட்டு கிடையாது, அது செகண்ட் இருக்குது அப்படிங்கிறார். நம்ம ஃபஸ்ட் எடுத்தனே பார்க்குறோம், உலகத்திலேயே தன்னுடைய பசியை கட்டுப்படுத்துவது தான் மிகப்பெரிய ஆற்றல்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, இது மிகப்பெரியது ஆனால் ரெண்டாவது இருக்குது அப்படிங்கிறார். அப்போ முதல்ல உள்ளது என்னன்னு கேட்போம்ல, அதை தான் சொல்கிறாரு, அந்த பசியை மாற்றுவார் ஆற்றல். அந்த பசியை உணவு கொடுத்து அவரை சாப்பிட வச்சுட்டு அந்த பசியை மாற்றுகிறான்ல ஒருத்தர், அந்த கொடுத்தவன், அவனுடைய ஆற்றலுக்கு பின்னர் தான் தன் பசியை கட்டுப்படுத்துவனுடைய ஆற்றல் ரெண்டாவது தான் கருதப்படுது அப்படிங்கிறார். அதான் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்னால், அதான் பின், அதுக்கு பின்னாடி தான் கிளாஸை சொல்லுவோம்ல. இப்போ நமக்கு நிறைய குணங்கள் இருக்கும், நம்மளுக்கு வீரம் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாமே பசிக்கு அப்புறம்தான் சொல்கிறோம்ல, அதே தான் அவர் சொல்கிறார். அடுத்த திருக்குறள், அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலின்னு சொல்லியிருக்கார். அற்றார், அற்றார்னா ரொம்ப கஷ்டப்பட்டவருடைய பசியை தீர்த்தல். பசியை தீர்த்தல் தான் அவன் வாழ்வில் தான் பெற்ற பொருளை தேக்கி வைத்திருக்கும் இடம்னு சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறோம், அது என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கிறோம், இன்சூரன்ஸில் போட்டு வைக்கிறோம், ஷேர் மார்க்கெட்டில் போட்டு, இப்படி நிறைய இடத்துல பணத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், அப்படி சேர்த்து வச்சுருக்கோம். நகை எடுத்து வைக்கிறோம், வீடு வாங்குகிறோம், இடம் வாங்குறோம், அப்படி சேர்த்து நிறைய இடத்துல வச்சுருக்கிறோம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இதுதான் பொருளை சேர்த்து வைக்கிற இடம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் தான் பெற்ற பொருளை சேர்த்து வைப்பதற்கான இடம் என்னன்னா, வறியவரின் கடும் பசியை தீர்ப்பது தான். நல்லா பசிக்கிறவங்க ரோட்டில், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ரோட்டில் ஒருத்தர் சாப்பாடெல்லாம் முடியாமல் வர்றாரு, சாப்பாடு இல்லை, அவருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, அந்த இடத்துல ஒரு 50 ரூபா பணத்தை சேர்த்து வச்சிட்டீங்க. எங்கே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னாடி இது உபயோகப்பட போகுது, பணத்தை சேர்த்து வச்சிட்டீங்க. வெளியே இன்னும் ரோட்டில் போகிறீங்க, ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுறீங்க, பணத்தை சேர்த்து வச்சிட்டீங்க. இப்படி உங்கள் வாழ்நாள் ஃபுல்லுவது நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற பணம் தான் நீங்கள் இறக்கும் தருவாயில் உங்கள் கூட வரப்போகுது. நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கிறதோ நிலம் வாங்கியிருக்கிறது எதுவுமே வராது. அதான் கொடுத்துருக்கிற, அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி, ஒருவன் தான் பெற்ற பொருளை வைத்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது, பாத்தூன் மரிய அவனை பசி எனும் தீப்பினி தீண்டல் அறிதுன்னு கொடுத்துருக்கிறார். பாத்தூன் மரிய அவனை, பாத்தூன் மரிய அவனைனா தன்னிடம் இருக்கக்கூடிய உணவை தான் சாப்பிடுவதற்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வேணும்னு கேட்டு, பக்கத்தில் இருக்கவங்க நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்கன்னு தன்னிடம் இருக்கக்கூடிய உணவை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்து, அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிட்றான் பார்த்தீங்களா, பகிர்ந்து உண்ணக்கூடிய உணவை வந்து பகிர்ந்து உண்ணக்கூடியவன் இருக்கிறான் இல்லையா, அதான் பாத்தூன் மரி. பாத்தூன் மரி அவனை பசி எனும் தீப்பினி தீண்டல் அறிது. நம்ம நினைப்போம், நம்மள்கிட்ட இருக்கிறதே ஒரு பிளேட்டு தான் சாப்பாடு இருக்குது, இதை போய் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிடாமல் நிற்கிறார், நம்ம என்ன யோசிப்பேன், உண்மைக்கு என்ன யோசிப்போம், சரி நம்மளே சாப்பிட்ருவோம், நம்மளே கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், நம்மளே சாப்பிட்டு முடிச்சிருவோம்னு நினைப்போம். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ பசி அடங்காதுங்கிறார்.
ஆனால் ஒரு பிளேட்டு சாப்பாடு வாங்கியிருக்கீங்க, பக்கத்தில் ஒரு ரெண்டு பேர் சாப்பிடாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டீங்க, ஒரு கால் பிளேட்டு தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசிப்பினி, அந்த பசிப்பினிங்கிறது என்ன இருக்காது அவங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வராதுங்கிற. என்னப்போ ஒரு பிளேட்டு சாப்பிட்றவனுக்கு பசி இருக்குன்னு சொல்கிறோம், கால் பிளேட்டு சாப்பிட்றவனுக்கு பசி இருக்காதுன்னு சொல்கிறோன்னா, அதை தான் அந்த திருக்குறள் விளக்குது. பாத்தூன் மறிய அவனை பசிப்பினி பசியினும் தீப்பினி தீண்டல் அறிதுன்னு கொடுத்துருக்கிறார். அடுத்த திருக்குறள், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர்னு கொடுத்துருக்கு. தாமுடைமை ஒருத்தர் யாருக்குமே கொடுக்க மாட்டார், பொருளை செல்வத்தை யாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியே கிடையாது, தானே வச்சு தானே சேர்த்து தானே அதை என்ன பண்ணிடுவார்னா அழிச்சுக்கிடுவார். உதாரணத்துக்கு நிறைய பணக்காரங்கனை பற்றி நிறைய பேர் அவங்களோட செல்வங்களை வந்து பிறருக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எந்த உறவினருமே இருக்காமல் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப துன்பப்பட்ட நிலையில் இறந்து போவார். அப்போ அந்த பணம் வராது, அவ்வளோ பணத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா ரோட்டில் கிடக்கிற அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ தாம் உடைமை தன்னுடைய பொருளை வைத்து இழக்கும், வைத்து இழக்கும் தன்னுடைய பொருளை வைத்திருந்து பின்னாடி இழக்கக்கூடிய வன்கணவர், இரக்கம் இல்லாதவர், வன்கணவர்னா இரக்கம் இல்லாதவர், அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள்னு சொல்கிறார். அவருக்கு பிறருக்கு கொடுப்பதனால் வரக்கூடிய இன்பத்தை அறியாதவர் தன்ட்ட இருக்கக்கூடிய பொருளை வைத்து பின்னாடி இழக்கக்கூடிய ஒரு வன்கண்மை உடையவர், ஒரு இரக்கம் இல்லாதவர்னு சொல்கிறார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாம் உடமை வைத்துலக்கும் வன்கணவர். அடுத்தது, இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல், தமிய உணல், தமியர் உணல்னு எடுத்துக்கலாம். அதை இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா உங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கார் வச்சுருக்கிறீங்கன்னு எடுத்துக்கிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஏற்கனவே கார் வச்சுருக்கீங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு, இருப்பினும் இன்னொரு கார் புது கார் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கீங்க. அப்போ ஏற்கனவே வச்சுருக்க காருக்கு இன்னொரு கார் நீங்கள் புதுசாக வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதை போட்டுட்டு வேறு கார் வாங்கணும். ஆனால் அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கால் பயிற்சி, ஒருத்தருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அப்போது அவருக்கு வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்குறார், ஐயா என்னோடய கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணோன்னா கால் இல்லாமல் போயிருங்கிறாங்க, நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க. அப்போது அவர் வந்து கேட்குறார் பார்த்தீங்களா, அந்த இறந்து கேட்குறார் இல்லையா, அந்த இதை விட அது அதை விட கொடுமையானது ஒன்று இருக்கான். என்னதுன்னா அவர் கேட்குறதே கொடுமை, அதை விட கொடுமையானது ஒன்று இருக்குது, அதை விட துன்பமானது ஒன்று இருக்குது. என்னது அப்படின்னா, அவருக்கு கொடுக்காம என்கிட்ட இருக்கிற காருக்கு பதில் இன்னொரு கார் வாங்கணும்னு நினைக்கிற சிந்தனை தான் மன்ற நிரப்பிய தாமே தமரு தமியருணல். என்கிட்ட இருக்கிறதுல இன்னொன்று நிரப்புவதற்காக தாமே தன்னுடைய செல்வத்தை நானே சாப்பிடணும், நானே சாப்பிட போகிறேன், என்னோடய சொத்து என்னோடய செல்வம்னு நினைக்கிறவருடைய எண்ணம் இந்த வறுமையில் வந்து கேட்குறவனை விட ரொம்ப கொடுமையானது, துன்பமானதுன்னு சொல்கிறார். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல், உணல்னா சாப்பிட்றது, தன்னோட பொருளை தானே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது. அடுத்தது, சாதலின் இன்னாதது இல்லைங்கிறார். உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது இரத்தல் மட்டும்தான், சாவறது மட்டும்தான், சாவுக்கு தான் பயம். அப்போ சாதலின் இன்னாதது இல்லைங்கிறார் ஒரு வார்த்தை, இறப்பதை விட கொடுமையானது உலகத்தில் இல்லைங்கிறார். ஆனால் இனிததவும் ஈதல் ஏயாக்கடைன்னு கொடுத்துருக்கிறார். இப்போ உலகத்தில் இறக்கிறது ரொம்ப கொடுமையானது தான், ஆனால் அந்த கொடுமையானது கிடைக்கிறதுக்கு சாகிறதுன்னு சொல்கிறோம்ல, அதே ஒரு கட்டத்தில் இனிதுன்னு சொல்கிறார். எப்போ நம்மளால் பிறருக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படும் பொழுது அந்த வருத்தம் சாவர வருத்தத்தை விட ரொம்ப கொடூரமாக இருக்கான், கொடூரமாக இருக்கான். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு, என்னால் பிறருக்கு கொடுக்க முடியலங்கிறத நினைக்கும் பொழுது அது சாகிறது கூட எனக்கு இனிதாக தான் தெரியுது, அப்போ பரவாயில்ல அதுக்கு செத்தே போயிடலாமே நினைக்கிறோம். அப்போ சாவதை விட துன்பமானது வேறு ஒன்றுமில்லை, ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த பொழுது அந்த சாதலே எனக்கு பரவாயில்ல, இது அதை விட ரொம்ப கொடுமையாக இருக்குப்பா, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாதல் கூட இனிமையாக தெரியுதுன்னு கொடுத்துருக்காரு. சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையாக்கடைன்னு கொடுத்துருக்கிறாரு. இந்த திருக்குறள் அதிகாரத்தில் உங்களுக்கு வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த அதிகாரத்தில் இருக்குது. பிறருக்கு கொடுப்பதால் நாம் எந்த நிலை அடைகிறோம் என்பதையும் விளக்குகிறது. அடுத்த குறள் அதிகாரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.